அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது. முதல் கேள்வி வந்து, வட்டி வந்து இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது, அது எதற்காக தடை செய்யப்பட்டிருக்குது, அதில் என்ன குற்றம், அது என்ன தவறு, ஏன்னா இஸ்லாம் வந்து ஏதாவது தவறு இருக்குன்றனால தான் அதை தடை செஞ்சுருப்பாங்க, அது என்ன தவறு இருக்குது. இரண்டாவது கேள்வி வந்து, இப்போது கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து இஸ்லாத்து எதிர்க்கு ஆப்போசிட்டாக நிறையா வந்து ஊடகங்கள் திரைப்படங்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி இஸ்லாத்தை குறிவைத்து நிறையா விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது, அது எதனால இஸ்லாத்தை மட்டும் அந்த மாதிரி குறிவைத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தும். ரெண்டு கேள்வியை சகோதரர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. ஒன்று வந்து இஸ்லாத்தில் வட்டி தடை செய்யப்பட்டது என்று நீங்கள் சொல்கிறீங்க, என்ன காரணம்? இன்னொன்று, சமீப காலமாக இஸ்லாத்தின் மேலே கடுமையான தாக்குதல் நடக்கிறது, அதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு ரெண்டு கேள்வியை முன்வைத்திருக்கிறாங்க. முதல்ல வட்டி சம்பந்தமாக தெரிந்து கொள்வோம். பொதுவாக வட்டிங்கிறது என்ன, அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வட்டி அப்படிங்கிறது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு தந்து அதை வாடகைக்கு விடுகிறேன். என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, அந்த 10,000 ரூபாயை நான் உங்களுக்கு வாடகைக்கு விட்டு மாதம் மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் வட்டி. பொதுவாக இந்த வட்டி வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதுக்காக வேண்டி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 90% வட்டிக்கு வாங்கக்கூடியவங்களை எடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, தொழில் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு கடையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கு போதிய பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டவங்க தான் வட்டிக்கே வாங்குறாங்க. கஷ்டப்பட்டவங்க வட்டிக்கு வாங்குகிறார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு மனிதன் என்ன உதவி செய்யணும்? இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஒரு கடை திறக்கணும், ஒரு 2 லட்சம் ரூபா வேணும் உங்களுக்கு. இந்த 2 லட்சம் ரூபா நான் தந்து விட்டேன் என்றால் உங்களுடைய வியாபாரம், நீங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கும் அதில் உங்களுடைய உழைப்பை செலுத்துவதற்கும் ஒரு வழிவகையாக இருக்கும். ஏன்னா உதவித்தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் அதற்கு வட்டி போட்டேன் என்றால் உங்களுக்கு எந்த உதவியும் நான் செய்யலை, ஒரு மனிதாபிமான உதவி கூட நான் உங்களுக்கு செய்யலை. உங்களுக்கு என்ன செய்கிறேன், எனக்கு உடைய காசை உங்களிடத்தில் தந்துட்டு உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய வருமானத்தை சுரண்டுகிறேன். அதான் எனக்கு அர்த்தம். நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபா என்கிட்ட கேட்டிங்கன்னா சும்மா மெத்தையில் படுக்கிறதுக்காக என்கிட்ட கேட்கலை, சொகுசாக வாழ்வதற்காக என்கிட்ட கேட்கலை, வயிற்றுக்கு வழி இல்லை, நான் தொழில் பண்ணணும், அந்த வறுமையை போக்கணும் என்பதற்காக நீங்கள் உதவி கேட்குறீங்க. இப்படி உதவி செய்யக்கூடிய நான் இல்லை, உன்னுடைய உழைப்பையும் எனக்கு தான், நான் உதவி செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் எனக்கு உன் உழைப்பையும் நீ தான் அப்படின்னு கேட்டால், அப்ப அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை, யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அதுல உள்ள தீமைகள் என்ன அப்படிங்கிறது விளக்கும். ரெண்டாவது, இந்த வட்டியினாலதான் நம்ம நாடே இன்னைக்கும் வல்லரசாகாம இருக்குது. ஏன், ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நீங்க தெரியுங்களா, இப்போ உதாரணத்திற்கு விலைவாசி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கிறது. விலைவாசி கூடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதுல ஒரு காரணம் என்னன்னா வட்டி தான். இப்ப நீங்க ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கி வட்டிக்கு வாங்கி நீங்கள் ஒரு கடையை போடுறீங்க, ஒரு பிஸ்கட்டு கம்பெனி அல்லது ஒரு பிஸ்கட்டு வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு மாதம் மாதம் 10,000 ரூபா வட்டி கட்டணும். இந்த 10,000 ரூபாயை நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க, உங்கள் வியாபாரத்தில் தான் போடணும். உங்கள் வியாபாரத்தில் ஒரு பிஸ்கட்டை 5 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் 6 ரூபாய்க்குன்னு விற்கணும் அல்லது 7 ரூபாய்க்குன்னு விற்கணும், அப்படின்னா தான் இந்த 10,000 ரூபாய் வட்டியை நீங்கள் கட்ட முடியும். லாபத்தை அப்படி தானே பார்ப்பாங்க, முதலீடு நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தக்கவாறு தான் நம்முடைய லாபத்தை வைப்போம். ஒரு கடையை துறக்கிறோம் என்றால் நம்முடைய செலவினங்களையும் அதில் பார்ப்போம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது எல்லாத்துலேயும் எங்கே வைப்போம், சொந்த காசுலேருந்து போட மாட்டோம், கை காசுலேருந்து போட மாட்டோம், நாம் எந்த வியாபாரம் பண்ணுகிறோமோ அந்த வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வைப்போம். ஒரு பிஸ்கட்டுடைய விலை 5 ரூபாய் என்றால் நீங்கள் சாதாரணமாக வட்டிக்கு வாங்காமல் உங்களுடைய சொந்த பொருளாதாரமாக இருந்தால் வேறு செலவு எதுவுமே இருக்காது, அதனால் அந்த பிஸ்கட்டுக்கு 5 ரூபா விற்றுருவிய. அதே நேரத்தில் நீங்கள் வட்டிக்கு 10,000 ரூபா கட்டணும் அப்படின்னா அதையும் அந்த லாபத்தையும் இதில் தான் கொண்டு வைப்பிய. 5 ரூபாங்கிறது 6 ரூபாயாக ஆகும், 6ங்கிறது 7 ரூபாயாக ஆகும் அல்லது 10 ரூபாய் இதுதானே. அப்போ பொருளாதாரம் அதனுடைய விலைவாசி இதுவும் கூடிக்கிட்டே போகுதா இல்லையா, வட்டினால தானே இவ்வளோ கூடுது. நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனிலாம் பாருங்களேன், கோடி கணக்கில் வட்டி வாங்குவாங்க,
கோடிக்கணக்கில் வட்டியை கட்டுவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கண்ணே? அவங்க செய்யக்கூடிய தொழிலில் இருந்து தானே, அந்த தொழிலில் இருந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க யார் தரையில் கட்டுவாங்க? பொதுமக்கள் தான் தரையில் தான் கட்டுவாங்க. 10 ரூபாய்க்கு விற்கக்கூடியதை சாதாரணமாக தொழில் செய்கின்ற பொழுது 10 ரூபான்னு இருக்கக்கூடிய ஒன்றை வட்டிக்கு நான் கடன் வாங்கிவிட்டேன் என்றால் அதையும் அதில் சேர்த்து 20 ரூபாயை நான் ஆக்கிடுவேன். 10 ரூபாய்க்கு போகக்கூடிய பொருளை 20 ரூபா. இப்படி தான் நிறைய இடங்களில் இந்த வட்டினால தான் விலைவாசியே கூடுகிறது. இந்த வட்டினால தான் நம்முடைய வறுமையும் கூடிக்கிட்டே போகுது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. கடன் வாங்கிட்டு தற்கொலை, ஏன் வட்டி கட்ட முடியலை? ஏன்னா நம்ம ஆட்கள் வட்டிக்கு வட்டி போடுவாங்களா இல்லையா, தெரிஞ்சது தானே, மீட்ரு வட்டிலாம் போட்டாங்களா இல்லையா. அப்போ இதனால் என்ன நிலை ஏற்பட்டுச்சு? தற்கொலை தானே பண்ணா, வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சா இல்லையா? அப்போ இது வட்டினால் ஏற்படுகின்ற இந்த சமூகத்தில் மிகப்பெரிய தீமை இல்லையா? என்னை நானே சாவடித்துக் கொள்கிறேன் என்றால், அழித்துக் கொள்கிறேன் என்றால், இதை விட ஒரு கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? இந்த வட்டியின் மூலமாகத்தானே இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இதை மாதிரி நிறைய சொல்லலாம். விலைவாசி உயர்வுக்கு அல்லது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதற்கு, ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுவதற்கு, ஒரு தனி மனிதன் தற்கொலை பண்ணுவதற்கு, குடும்பமே சேர்ந்து தற்கொலை, இதை மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு அடிப்படையாக இருப்பதே இந்த வட்டி தான். அதனால தான் இஸ்லாம் வந்து வட்டியெல்லாம் வேண்டாங்க. ஒரு ஆள் கஷ்டப்படுறாரா, நீ உதவி செய், வட்டிக்கு நீ கடன்லாம் கொடுக்காத, உதவி செய். அவனுக்கு 1,00,000 ரூபா வேணுமா, ஒரு நாள் முடிந்தால் நீ கொடு. அப்படி உதவி செய்தால் அவன் முன்னேறிடுவான், அப்படி போங்க. அதனால் வட்டியே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது ஒன்று. அடுத்து சகோதரர் அவங்க கேட்ட இன்னொரு கேள்வி என்னென்னா, இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லீம்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களே, அதுவும் குறிப்பாக சமீப காலத்தில் ரொம்ப கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணுறாங்களே, அது எதற்காக வேண்டி அப்படின்னு கேட்குறாங்க. எதற்காக வேண்டிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அரசியலை தவிர இதுக்கு வேறு காரணம்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு லாஜிக்கு உலகத்தில் சொல்லுவாங்க. ஒருவர் முன்னேற வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு எதிரி வேணும். அவருக்கு எதிரி இருந்தால் முன்னேறிக்கிட்டே இருப்பார். உதாரணமாக இது நல்லதுக்கும் இருக்குது கெட்டதுக்கும் இருக்கிறது. நீங்கள் ஒரு கடையை வச்சுருக்கிறீங்க, அந்த கடையை மென்மேலும் வளர்க்கணும் அப்படின்னா எதிர்த்தாக்குற ஒரு கடை இருக்கணும். எதிர்த்தாக்குல ஒரு கடை உங்களை மாதிரி அவரும் வந்து ஒரு அரிசி கடை வச்சிருக்கிறாரு, நீங்களும் அரிசி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அவருக்கு போட்டியாக நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது தான் உங்களுடைய மூளையே வேலை செய்யும். மூளை வேலை செய்ய அவர் இங்கேருந்து சரக்கு எடுக்கிறார், நம்ம அங்கேருந்து சரக்கு எடுப்போம். அவர் 10 ரூபாய்க்கு விற்கார், நம்ம 9 ரூபாய்க்கு விற்போம். நம்ம இந்த கடையும் வாங்கிட்டோம், இன்னொரு கடையும் வாங்குவோம். நம்ம 4 ஊழியரை வச்சுருக்குறோம், 8 ஊழியரை ஆக்குவோம். இதெல்லாம் எப்போ போட்டிக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் தான். வியாபாரத்தில் போட்டி இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான். என்ன இருந்தாலும் இங்கே தாண்டா வந்து வாங்குவான். நீ 100 ரூபாய்க்கு வித்தாஞ்சிரு தான், 50 ரூபாய்க்கு வித்தாஞ்சிரு தான், நல்ல சரக்கு வித்தாஞ்சிரு தான், கெட்ட சரக்கு என்ன, அவனுக்கு தலையெழுத்து இங்கே தான் வந்து வாங்குவான். நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் கரெக்டாக ஒரு வருவாய் வந்துடும், இதுக்கு எதுக்கு கஷ்டப்படுவானே? நம்மளுக்கு தான் மாதம் 10,000 ரூபா வருவாய் வருதுல்ல, அப்போ எதுக்கு கஷ்டப்படுவானே? பெசாமல் உட்காந்துருவோம், நம்முடைய மூளை வேலை செய்யாது, அடுத்தடுத்து முன்னேற்றமான பாதைக்கு போகவே மாட்டோம். முன்னேற்றம் வேணும் என்றால் ஒரு போட்டிக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி இருந்தால் தான் முன்னேற்றம் அடைய முடியும் நல்ல விஷயத்தில். அரசியலுக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு எதிரி வேணும். நம்ம நாட்டு அரசியல் எடுத்துக்கிடுங்களேன், திமுக அதிமுக, அதிமுகவை குறை சொன்னா தான் திமுக வளர முடியும், திமுகவை குறை சொன்னா தான் அதிமுக வளர முடியும். ரெண்டு பேரும் குறை சொல்லாமல் வளர்ந்துருவாங்களான்னு பாருங்களேன். இவன் என்ன குற்றச்சாட்டை அங்கே சொல்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டை திரும்ப இங்கே வரும். இவர் இருக்கும்போது அவரை ஊழலும் பாரு, அவர் இருக்கும்போது இவரை ஊழலும் பாரு. நம்ம வந்துக்கிட்டு யாரா ஊழல், நம்ம தான் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க அவங்க நடக்கா இல்லையா, நான் கூடுதலாம் சொல்லலை. ஆனால் என்ன, ஒரு அரசியலில் அவங்க முன்னேற வேண்டும் என்றால் ஒரு எதிரி தேவை, எதிரி இல்லாமல் வளர முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு முஸ்லீம் என்ற எதிரி வேணும், அது கற்பனையாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்தியா முஸ்லீம்கள் இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தான முஸ்லீம்கள் கிடையாது. இவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, இந்தியா முஸ்லீம்கள் அப்படி இப்படி, அவங்க தீவிரவாதிகள், அவங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நடக்கிறாங்களான்னா எங்கேயுமே அது இல்லை. 1-2 தவறான நிகழ்வுகள் நடக்கும், ஆனால் அது எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடியதுதான். தீவிரவாத செயலில் முஸ்லீம் மட்டுமே ஈடுபடுறாங்க, மற்ற மதத்துக்காரங்களும் ஈடுபடுறாங்க, அது 1-2 விதிவிலக்காக இருக்கும். அதே மாதிரி அநியாயம் பண்ணுறது முஸ்லீம் மட்டும்தான் அநியாயம் பண்ணுறாங்கன்னா இன்னொரு மதத்திலையும் இருக்கத்தான் செய்யும். எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று தான், அதே மாதிரி முஸ்லீம்களையும் இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம்கள் என்றாலேயே பயங்கரவாதிகள், முஸ்லீம்கள் என்றாலேயே தீவிரவாதிகள்,
முஸ்லீம் என்றாலேயே மதமாற்றம் பண்ணக்கூடியவங்க, முஸ்லீம் என்றாலேயே மனித விரோதி, இப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்களே, இப்படி எங்க இருக்குதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஏன் சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, அரசியலுக்கு ஓப்பனா சொல்ல போனால் பிஜேபிக்கு சொல்லுவாங்க, இப்போமா நாங்க சொன்னது இல்லை, மற்ற அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க, பிஜேபி வளருவதற்கு முஸ்லீமும் பாகிஸ்தான் இல்லை என்றால் அது வளராதுங்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க, அவங்க தான் அப்படி முஸ்லீம்களை விரோதியாக பார்க்குறாங்களே தவிர முஸ்லீம்களை அவங்கள விரோதியாக பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு எதிரி தேவை என்பதற்காக வேண்டி இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அது இந்தியா நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் வேறு சில இடங்கள்லையுமே அப்படி இருக்கிறது. ஆனால் இப்போ அது மாறிக்கிட்டே வருது. பிரிட்டன்லாம் மாறிடுச்சுக்கும், ஒரு நேரத்தில் பிரிட்டன்லாம் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பிரிட்டனில் கிட்டத்தட்ட பிரிட்டனுடைய மேயரில் இருந்து ஒரு 25 மாகாணத்தில் மேயர்களாக முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க பிரிட்டனில். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்பு மிக கடுமையாக விமர்சனம், முஸ்லீம் என்றால் தீவிரவாதி, முஸ்லீம் என்றால் அப்படி. இன்னைக்கு இந்தியாவில் எப்படி முஸ்லீம்கள் சந்திக்கிறாங்களோ இதே மாதிரி கடுமையான விமர்சனம் இன்னைக்கு அங்கே அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. அமெரிக்காவை நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த வர்த்தக பில்டிங் தரமட்டமாக்குனாங்களா இல்லையா, அப்போ எவ்வளவு கடுமையாக விமர்சனம் வந்துச்சு. முஸ்லீம் என்றால் அவன் தானே உசாமா பின் லேடன் அந்த இதெல்லாம் படத்தை எல்லாம் போட்டு முஸ்லீம் தீவிரவாதி தீவிரவாதினாங்க. இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, அமெரிக்காவில் இன்றைக்கு இஸ்லாம் அவ்வளோ கடுமையாக பரவுதாங்க, முஸ்லீம்கள் பரப்பலை, அவங்கவுங்க இஸ்லாத்தை நோக்கி வராங்க, நிறைய பேர் இஸ்லாத்தை நோக்கி வராங்க, பள்ளிவாசல் வந்து அங்கே உள்ள மேயர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க, அந்தளவுக்கு போயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏதோ ஒரு சம்பவத்தில் அரசியல் காரணத்திற்காக வேண்டி அதை வந்து பயன்படுத்தினாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது, அந்த வர்த்தக பில்டிங்கை தகர்த்ததில் பல்வேறு அரசியல் பின்னணி இருக்கிறது என்று இன்றைக்கும் அந்த விமர்சனங்கள் இருக்கிறது. இதை மாதிரி தான் வெளிநாடுகள்லையும் மேலை நாடுகள்லையும் இஸ்லாத்தை வைத்து சில பேர் அரசியல் பண்ணாங்க, ஆனால் அவங்க தோத்து போயிட்டாங்க. இப்போவும் இங்கே இந்தியாவிலையும் அதை மாதிரி பண்ணுறாங்க, ஒரு அரசியல் காரணத்துக்கு தான் பண்ணுறாங்களே தவிர முஸ்லீம்கள் அந்த மாதிரி போகிறது இல்லை. அதே நேரத்தில் 1-2 சம்பவம் நடக்கிறது என்றால் எல்லா மதத்திலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் 1-2 பேர் இருக்கிறாங்க, அதுவும் முஸ்லீம்கள் நாங்களும் கண்டிக்க தான் செய்கிறோம். தீவிரவாத செயலில் யார் ஈடுபட்டாலும் அது முஸ்லீம் ஈடுபட்டால் முதல்ல கண்டிக்கிறது நாங்கள் தான், இது செய்யக்கூடாது, இது முஸ்லீம்களுக்கு பின்னடைவு, குறிப்பாக இந்தியாவில் ஒரு முஸ்லீம் தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறான் என்றால் ரொம்ப ரொம்ப பின்னடைவு, முஸ்லீம்கள் வாழ முடியாத நிலை, ஒரு நெருக்கடியான நிலை இங்கே தள்ளப்படும். அதனால் இது யாரும் செய்யாதீங்க, ஜனநாயக வழியில் போராடுங்க. ஒரு தீமை நடக்குதா நம்ம நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் அதுக்கு உரிமையின் அடிப்படையில் நீங்கள் போராடுங்க, அதுதான் நல்லதே தவிர ஆயுதம் ஏந்தி போராடுவது, அப்பாவி மக்களை கொலை செய்வது, அப்பாவி மக்களை சித்திரவதை பண்ணுவது இஸ்லாம் தடுக்கிறது, யாரும் செய்யாதீங்க என்ற குரலையும் நாங்கள் தான் செய்வோம். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய ஜமாத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை மாதக்கணக்கில் நாங்கள் செஞ்சோம், பல்வேறு இடங்களில் கிராமங்கள்லாம் செஞ்சோம். சில பேர் அதையும் அரசியல் ஆகிட்டாங்க, ஏ தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தின் படி இவங்க வந்து இந்துக்களை முஸ்லீமாக ஆக்குறாங்கிறாங்க. எங்கு மக்கள் தப்பு பண்ணுறாங்க 1-2 பேர் அவங்கள எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம், அது கூட சில பேர் வந்து அதையும் அரசியல் ஆக்குறாங்க, என்ன செய்கிறதுன்னே தெரியல. ஆனாலும் கூட உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னென்னு கேட்டால், இதை மாதிரி 1-2 சம்பவங்கள் முஸ்லீம்கள் ஈடுபட்டாலும் கூட அதை நாங்கள் கண்டிக்கிறோம், அது தப்பு அப்படிங்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் எங்களுக்கு தெரிய வரும் என்றால் அதிகாரிகள்கிட்ட சொல்லி கூட கொடுத்துருவோம், முஸ்லீம்களில் சில பேர் ஒரு தவறான பாதையில் போகிறாங்களா அப்படின்னா அவங்க தவறான பாதையில் போகிறாங்க என்னென்னு பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டுருவோம். ஏன்னா அது வந்து நாட்டுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் நல்லதில்லை, அதுவும் இந்தியா போன்ற மத சுதந்திரம் உள்ள நாடுகளுக்கு அது நல்லதல்ல. அந்த கருத்தின் அடிப்படையில் யார் தப்பு செய்தாலும் அதை எதிர்க்கிறோம், சரியா? இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.